make it groove. Make it move, make it groove. Make it move, make it groove. Make it move, make it groove. 34வது தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் இன்னைக்கு நம்முடைய வடக்கு வட்டார அலுவலகமும் திருப்பூர் சிக்கன அரசு கலைக் கல்லூரி நாட்டுப் பணி திட்டம் அழகிரண்டு இணைந்து ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை அரக்கு நேரம் போட்டு உங்களுக்கு வந்து நம்முடைய ஆர்டிஓ சார் தலைமையிலும் இன்ஸ்பெக்டர் தலைமையிலும் அதாவது எதற்காக அப்படின்னா நாம வந்து விபத்துகளை தவிர்க்க வேண்டும், விபத்துகளை அறவே தவிர்க்க வேண்டும். சிறு அதாவது அந்த 18 வயசுக்கு இருக்கிற மாணவர் குழந்தைகளுக்கு வாகனத்தை ஓட்டுவதற்கு நம்ம அனுமதிக்க கூடாது. சாலையில போகும் பொழுது வாகனத்தை ஓட்டி போகும் பொழுது ஹெல்மெட் அணியணும், கார்ல போகும்போது சீட் பெல்ட் போகணும், அந்த விதிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும். அவ்வாறு அதெல்லாம் கடைபிடிச்சோம்னா நாம குறைந்தது விபத்துகளை தவிர்த்து விடலாம். அதற்காக இந்த விழிப்புணர்வு எங்களுக்கு இதற்காக அனுமதி அளித்த நம்ம ஆர்டிஓ சார் அவர்களுக்கும் இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். வேற ஏதாவது ஆப்போசிட்ல இருந்து வர்ற வண்டிகள் வந்து ஜம்ப் ஆயெல்லாம் அந்த சம்பவம் நடக்கிறது நமக்கு தெரியுமா எப்ப நடக்கும், ஆப்போசிட்ல இருந்து சீட் பெல்ட் போடணும் அப்படின்னா நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே எந்த வண்டி வேணாலும் வந்து உங்க மேல மோதுறதுக்கு எல்லா வாய்ப்புகள் வரல. அப்ப அவர் வந்து மோதும் போதும் உங்களுக்கு சீக்கிரலான பாதிப்பு வரும். அந்த நேரம் பெல்ட்டை போட முடியுமா? முடியாது. அப்ப உயிருக்கு ஆபத்து வரும். சீட் பெல்ட் போடாதவங்க தான் 30% மேல கார்ல அடிபட்டவங்க இறந்திருக்காங்க. பாதுகாப்பு ரொம்ப மதிக்கணும் சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்கிட்ட சொல்லுங்க ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டக்கூடாது. உயிரிழப்பை தவிர்த்தி உரிமம் வாங்க 8 போடு, உயிரை காக்க ஹெல்மெட் போடு. ஹெல்மெட் அணிவது பாதுகாப்பு, இதுவே உனது உயிர் காப்பு. சாலையில் அலைபேசி ஆபத்தாகும் பிஓசி. இது 34வது சாலை பாதுகாப்பு வார விழா சிக்கன அரசு கலைக் கல்லூரி நாட்டுல பணித்திட்ட அழகு ரெண்டும் நம்ம வடக்கு வட்டார போக்குவரத்து அலுவலகம் இணைந்து இந்த விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்கோம். பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா நம்ம தலைக்கவசம் முக்கியம், தலைக்கவசம் உயிர் கவசம். அதனால நீங்க வந்து லைசன்ஸ் இல்லாம உங்க குழந்தைகளை வண்டி எடுக்க விடாதீங்க. நம்ம சாலை பாதுகாப்பு விதிகளை மதிக்க கத்துக்கணும். எல்லாரும் சாலை விதிகளை மதிக்கணுங்க. சாலை பாதுகாப்பு விதின்னு ஒன்று இருக்குது, அது நமக்காகத்தான் இந்த விழிப்புணர்வுங்க. நாம் எங்க வேணாலும் ஹெல்மெட் போட்டு வாங்க. தலைக்கவசம் உயிர் கவசம்னு நம்ம இப்ப எவ்வளவோ சொல்லிட்டு இருக்காங்க காவல்துறையினர், அதை நம்ம மதிக்க வேண்டாமா? ஹெல்மெட் போடுறது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் இல்லீங்களா, வயசாயிருச்சு, பட் இருந்தாலும் நம்ம உயிர் முக்கியம் இல்லீங்களா? அதனால ஹெல்மெட் போடுங்க, சாலை விதிகளை மதிக்க கத்துக்கணுங்க. ஏங்க நீங்க வண்டி ஓட்டும் போது செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறீங்க, செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க. இப்ப வந்து எல்லாம் ஃபைன் வந்து டபுள் ஆயிருச்சு, உங்களுக்கு ஹெல்மெட் எங்க? ஹெல்மெட் போடுங்க, ஹெல்மெட் போடுங்க, ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டாதீங்க.